ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி 8 மந்த்ஸ் பேபிக்கான ஃபேவரட் ஃபுட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ பொட்டேட்டோ பீன்ஸ் சாப் பண்ணி எடுத்திருக்கேன், 1 பிஞ்ச் சீரகம், அப்புறமா 1 துண்டு பூண்டு, அப்புறம் 1 ஸ்பூன் தால், 1 ஸ்பூன் ரெட் ரைஸ் அண்ட் 1 ஸ்பூன் நார்மல் ரைஸ், இது எல்லாத்தையும் அலசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து 1 பிஞ்ச் பெப்பர். ஸோ பெப்பர் வந்து கோல்டுக்குமே நல்லது, ஆஸ் வெல் அஸ் காரத்துக்கும். அப்புறமா 2 கப்ஸ் வாட்டர் ஊற்றி நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில், அப்புறமா லோ ஃப்ளேமில் 4 விசில் விட்டோன்னா நல்லா வெந்துடும். ஸோ அது குக் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ குக் ஆனதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா மேஷ் பண்ணியும் கொடுக்கலாம், ஆஸ் வெல் அஸ் இல்லை நீங்கள் கிரைண்ட் பண்ணியும் கொடுக்கலாம். சிக்கிக்கு நான் வந்து இப்போதைக்கு மேஷ் பண்ணி கொடுக்கறதில்ல, கிரைண்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். ஸோ கிரைண்ட் பண்ணிட்ட பின்னாடி அவர் அதை சாப்பிடும் போது ரொம்ப எக்ஸைட்டடாக சாப்பிடுவார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைஸ், அதுவும் இல்லாமல் அந்த ரெட் ரைஸ் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரெடி ஆகிட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ ஹீ இஸ் வெரி மச் எக்ஸைட்டட், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நார்மல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இல்லாமல் இந்த மில்லட்ஸ், இந்த மாதிரி ரெட் ரைஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணி கொடுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் கவுனி அரிசி அதை வச்சு கூட நான் சாப்பாடு செஞ்சுருக்கேன். ஸோ அதை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.